காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் சிறுநகர் பஞ்சாயத்தில் இருக்கும் நெல் விவசாயி ரகுபதி அவர்களை சந்திச்சு அவர்களோட நெல் அனுபவத்தை, நெல் சாகுபடி அனுபவத்தை பத்தி நம்ம கேட்க போறோம். ரசாயன முறையில பயிர் வச்சதுல இருந்து இயற்கை முறைக்கு மாறினீங்க இல்லையா, அப்ப எந்த மாதிரியான சவால்லாம் எதிர்கொண்டீங்க? நாங்க முதல்ல பாரம்பரியங்கள்ல ஒரு குழுவா சேர்ந்து செய்யலான்னு நாங்க முயற்சி பண்ணும்போது எல்லாருமே எங்களைதான் இந்த அளவுக்கு வேலை இல்லையா, பழப்பு இல்லையா, பைத்திய வேலை இருந்தால்தான் அது என்ன லாபம் வந்துடும், அது யார் வாங்குவாங்க, அதை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேலிக்கின்றது வந்து ரொம்ப ஆளானோம். இருந்தாலும் அதையும் தாங்கி நாங்கள் வந்து 3-4 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வழியாக வந்து நம்ம வந்து வளர்ந்துடணும், லாபத்தை எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வளர்ந்து ஓரளவுக்கு நம்முடைய இலக்கை எட்டியிருக்கோம். முதல்ல நாங்கள் ரசாயன உரத்தை பயன்படுத்தி வைக்கும்போது ஓரளவு தான் எங்களுக்கு லாபம் கிடச்சி, ஏன்னா எங்களுக்கு அதாவது களிமண் சாதாரண நல்ல மண் இல்லை, மண் வளம் இல்லாத மண், அந்த மண் ஏற்கனவே செத்து போன மண், சுத்தமாக உயிரூட்டம் இல்லாத மண், அதை ரசாயன உரத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது அதிகபட்சம் எங்களால் 15-20 மூட்டை தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. அந்த ரசாயன உரத்தை பயன்படுத்தாலும் எங்களுக்கு வந்து லாபம் கிடையாது, நிறைய செலவினங்கள் அதிகமாகுது. அதனால் நம்ம வந்து பாரம்பரியங்களில் நம்ம இந்த மாதிரி நடலான்னு சொல்லிட்டு யோசனை வச்சு இப்போ நாங்கள் அதை பாரம்பரியங்களில் நடத்துகிறோம். முதல்ல நான் நடும்போது இங்கே நான் எப்போவுமே இந்த திருந்தியல் சாகுபடி தான் நான் நட்டு வருது. ரசாயன உரமாக இருந்தாலும் ரசாயனமாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய இதுவாக இருந்தாலும் சரி, எப்படின்னா நான் வந்து எஸ்ஆர்ஐ அதாவது திருந்திய நெல் சாகுபடி நான் நட்டு வருவேன். முதல்ல நான் இதை நடும்போது இங்கே இருக்க ஆளுங்கள்லாம் எல்லாமே நான் ஏக்கருக்கு 10 கிலோ விதை விட்டு நடும்போது எல்லாமே பயந்துட்டாங்க, இதை ஒன்றுமே இல்லையே ஃபீல்டில், வெறும் பயிர் கூட தெரியலையே, தண்ணி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிரட்சி, எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் பாடுதாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதை விடுது அந்த 10 கிலோ விதையை வந்து பிரித்து 20 முதல் நடும்போது நான் வந்து ரொம்ப அகலம் விட்டதுனால 23 சென்டிமீட்டர் சதுர முறையில் அந்த காஸ்டப்பை பயன்படுத்தி சதுர முறையில் நடவு செய்தேன். அப்போ நடவு முதல் செய்யும்போது அப்படி ஒன்றும் எங்களுக்கு பூச்சி தாக்கங்களோ இல்லை வேறு ஏதாவது தாக்கங்களோ இல்லை இதனால் பாதிப்போ எங்களுக்கு ஏற்படல. என்ன ஒன்று மகசூல் தான் கொஞ்சம் குறைஞ்சிது, ஏன்னா ரசாயனத்தை விட்டு இயற்கை முறையில் செய்யும்போது முதல் மகசூல் தான் அதை குறைஞ்சிது. அதை இப்போ வந்து நாங்கள் சரி பண்ணி அதை என்னென்ன தவறு செய்தோன்றதை அதை ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கும்போது அதை தெரிஞ்சு இப்போ மாற்றம் செய்து இப்போ நாங்கள் மகசூலை அதிகமாகி கொண்டு வரோம். ஆரம்பத்தை நாங்கள் சும்மா இந்த தழையோட எதையோ கடமைக்காக விதைப்போம், அது அவ்வளோ ஒரு வளர்ச்சி அடையணுமே இதனால் லாபம் என்னமோ எல்லாம் விதைக்கும் போது நம்மளும் விதைச்சோம், அறுவடை பண்ணமா நட்டமோ அறுவடை பண்ணமான்னு நினைச்சிட்டோம். ஆனால் இந்த பாரம்பரியங்கள் செய்யும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இயற்கையாக பார்க்கும்போது தழை விதைகள் அதிகமாக தழை, அது இயற்கையான உரங்கள், ஏன்னா நுண்ணுயிர்கள்லாம் வளர்கிறதுக்கு தழை எரு தேவை, எரு வந்து நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம கால்நடை வந்து ஒரு வீட்டுக்கு 1 பசு 2 பசு வச்சுக்கோம், அந்த 1 பசு 2 பசு வச்சு நம்ம எருவை தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இந்த பசுந்தாள் தழைங்களை விதைச்சி அதை மடித்து முதல்ல நிலத்தை வளமாக்கணும், வளமாக்கினதுக்கப்புறம் இந்த நெல்லை நாங்கள் நட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து ஒரே ஒரு பசு வச்சுருக்கிறதால ஒரு சின்ன தொட்டி ஒரு 15 அடிக்கு 4 அடி அகலத்தை கட்டி அந்த பசுவினுடைய சாணத்தை எடுத்து கொஞ்சம் ஒரு 50% கம்போஸ்ட் பண்ணி அதை எடுத்து போட்டு ஹைப்ரிடு அதாவது உயர் ரக மண்புழு விடாத நம்ம நாட்டு புழுக்களே நாம் அதை வந்து 1 கிலோ அல்லது 1 கிலோ, ஏன்னா நம்ம ஃபீல்டில் இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது நிறைய மண்புழு, நாங்கள் அதை கூட விதை விலை கொடுத்து வாங்காத எங்கள் இதில் 20 மக்க விட்டு அதை எடுத்து வந்து பயிர் நட்டால் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும்போது அதை வந்து பொதுவாக தெளித்து ஓரளவு கொஞ்சம் ஊட்டம் ஏற்றணும். ரெண்டாவது மண் வந்து பளபளப்புத்தன்மை நிறைய வரணுன்றதுக்காக இந்த பசுந்தாள் விதைகள், இந்த மண்புழு உரங்கள், இந்த உயிர் உரங்கள், அந்த சூடமுனாஸ் பாஸ்போ பேக்டீரியா இதெல்லாம் பயன்படுத்தும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் அதாவது இயற்கையாகவே மண் அந்த கடினத்தன்மை, ஏற்கனவே ரசாயன உரம் பண்ணும்போது கடினத்தன்மையானது மண், மலட்டுத்தன்மையானது கடினத்தன்மையானது, ஆனால் இதெல்லாம் உபயோகிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மண் மாற்றமாகி இன்றைக்கி பல பலன்னு நல்லா ஒரு மிருதுவான மண்ணாக இன்றைக்கி மாறிடுது. Thank you.
நாற்றங்கால் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆரம்பத்தில் நாற்றங்கால் வந்து ஒரு செய்யறதுக்கான என்னென்ன பணிகள்லாம் செய்யணும்? முதல்ல நம்ம பாரம்பரியமாக விட்டு வரும்போது என்ன செய்யணும், நாற்றங்கால் சரியாக ஓட்ட மாட்டோம், ஏன்னா ஓட்டிட்டு ஒரு வாரத்துலலாம் விட்டுடுவோம், அது நாற்று பராமரிக்க முடியாமல் பல வகையில் அது பாதிக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் பயிற்சிச்சுன்னு வெளியே போயிட்டு பார்த்துக்கப்புறம் நம்ம நாற்றங்கள் பராமரிப்பு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாற்று விடுறதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடியே குறைஞ்சபட்சம் ஒரு 4 சாலாவது அடித்து நல்லா தண்ணியை ஃபுல்லாக கட்டிட்டு அதில் வந்து மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழித்து நல்லா காய வச்சு விட்டோம்னா அது இருக்க போக்கு முளையத்துக்காக நம்ம காய விட்டுறோம். அது போக்குனா அந்த பில்லெல்லாம் வந்து அது முளைச்சி பின்னாடி நாற்றங்காலில் அந்த பில்லு முளைக்காத அளவுக்கு நம்ம போகிறோம். திரும்பவும் கூட ஒரு வாரம் கழித்து திரும்பவும் நல்லா உழவு ஓட்டி அந்த தழைகள் இப்போ பாரம்பரிய இதெல்லாம் இப்போ வந்து தழையே தேவையில்லை. இந்த உயர்ரக நெல் விளைச்சலுக்குனா நிறைய தழையெல்லாம் தேவைப்படும், நிறைய அதுக்கு உணவுலாம் தேவைப்படும். பட் இந்த பாரம்பரிய நெல்லும்போது இதுக்கு வந்து அந்த அளவு கூட தழையோட தேவை இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாததால் அந்த தழையை வந்து 2 செம போட்டு நல்லா அழுக விட்டு ஓட்டி மக்க விட்டு அதுக்கப்புறம் அழுகிட்டு 4 நாள் முன்னாடியோ இல்லை 3 நாள் முன்னாடியோ கூட பரம்பு ஓட்டி இதை நிறவிட்டு நல்லா சமமாக முடிஞ்சவரும் மேடுபள்ளம் இல்லாமல் நேரணும். ஏன்னா மேடுபள்ளம் இருந்தால் பள்ளத்தில் இருக்க வித முளைக்காது, மேட்டில் இருக்க முளை காஞ்சி முளைப்பு காஞ்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பரம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பரவலான நாற்றை விடணும். நெருக்கமான நாற்றை நம்ம எப்பவும் விடவே கூடாது, இதில் பரவலான நாற்றை விட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த விதைகள் தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா, கிச்சிலி சம்பா இப்போ விதைச்சிருக்கிறீங்க, இந்த விதைகள் எப்படி நீங்கள் வாங்குறீங்களா இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா? எங்களுக்கு வந்து முதல்ல நெல் திருவிழாவுக்கு போயிருந்தோம் திருத்துறைப்பூண்டியில். அப்போது இந்த கிச்சிலி சம்பா பாரம்பரிய நெல் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த பார்த்தா அது சில பல கலப்புகள் என்ன எடுத்து கொடுத்த ஒரு 3 கிலோ 4 கிலோ அதில் வந்து கலப்புகள் இருந்தால முதல் வருஷம் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சுத்தமான நெல்லை அதை தயார் பண்ண முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா நடவு நட்டு அதுலேருந்து கதிரங்களை எடுத்து ஒரு 3 கிலோ இல்லாதனால நம்ம விதைக்கு தேவையான கதிரங்களை எடுத்து கையால் கசி 2வது ஆண்டு அதில் வந்து விதைய ஒரு 3 கிலோ ஒரு 30 சென்டர் நட்டு நிறைய பரவலாக்கும். அதுலேயும் வருஷம் சில கலப்புகள் இருந்தாலும் அந்த கலவங்களை நீக்கிட்டு சுத்தமான நெல்லை தயார் பண்ணுறதுக்காக தனியாக நாற்று விட்டு தனியாக அதை நட்டுறோம். இது சாதாரணமாக வந்து நம்ம வந்து மகசூலுக்கு நடும்போது சில கலப்பு இருந்த முதல்ல அதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக விடுறோம். ஏன்னா நாற்று வந்து பறிக்கும்போது சில ஆள் பறிக்கிறது கஷ்டப்படாங்க. ஓரளவுக்கு அதுக்காக வந்து ரொம்பவும் நெருக்கமாக விடல, கொஞ்சம் நெருக்கமாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நெல் மணி அளவுக்கு அந்த கேப் விட்டு அதை விடும்போது இது நமக்கு சுத்தமான நாற்றை நல்ல நாற்றை திடமான நாற்றை நமக்கு கிடைச்சிருக்கு. விதைச்சதுல இருந்து நம்ம நாற்றங்களை எப்படி பராமரிக்கணும்? முதல்ல விதைப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். விதை வந்து முடிஞ்ச உடனும் 2வது கொம்பு விடுறது விதை வந்து முதல்ல அதாவது விதை நேர்த்தி செய்கிறோம். விதை நேர்த்தினா முட்டை கடைசியில் உப்பு கடைசியில் முட்டையை மிதக்க விட்டு அதுக்கப்புறம் முட்டை மிதக்கிற அளவு வந்த அப்புறம் இந்த விதை நெல், ஏன்னா நம்ம வந்து 1 முட்டை 2 முட்டை போட போதும், முன்னெல்லாம் 30 கிலோ 40 கிலோ போட்டோம். இப்போ நம்ம போட 1 ஏக்கர் நாங்கள் 8 இருந்து 10 கிலோ தான் போட்டோம். அந்த 8 இருந்து 10 கிலோ வந்து விதை நெட்டி செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த இது முட்டை மிதக்கிற அளவு வந்து அதில் வந்து இந்த விதையை கொட்டி நல்லா கலந்துட்டு அதில் அந்த சவளை விதையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த விதையை நல்லா 4-5 முறை கழுவிட்டு மறுபடியும் அதை வந்து சாதாரண தண்ணியை இது மூட்டையில் சின்ன மூட்டையில் கட்டி அதை விட்டுடும். அதுக்கப்புறம் விடும்போது 3வது கொம்பு விடும்போது அது கூட சூடோ மோனாஸ் கொஞ்சம் அசோஸ் போயிடலாம் கலந்து அதையும் ஒரு 1/2 மணி நேரம் நிழலில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விதைக்கும் போது விதையினுடைய வளர்ச்சி ரொம்ப சீக்கிரமாக வருது. இது இந்த மாதிரி தான் இந்த விதை நீட்சி பண்ணுறோம். இதை மாற்றி மறுபடியும் நாற்றங்கள் பராமரிப்பு வந்து நாங்கள் சிலர் வந்து தண்ணியை கட்டி வருவாங்க, நாங்கள் அந்த மாதிரி கட்டுறது 3 நாளைக்கு முதல் தண்ணி அதோட 3வது தண்ணி மறுபடியும் காஞ்சா தான் அதை கட்டுவேன். இயற்கை நெல் விவசாயம் நாம் வந்து இதை எப்போயோ அதை கடைப்பிடிச்சிருக்கணும். இப்போ தான் நம்ம அதாவது 4 கழிச்சு பல வருஷம் கழிச்சு தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பண்ணும்போது நம்ம ஆரம்பத்தில் நம்ம தழையை விதைக்கிறோம், தழை விதைகளை களையை கட்டுப்படுத்துகிறோம், களையை கட்டுப்படுத்த நமக்கு வந்து செலவினம் குறையுது. இது முதல் செய்யப்படி தழை விதைக்கிறோம். தழை விதைச்சப்பறம் நாற்றங்கள்
ஆட்டங்கள் வந்து நம்ம யூஸ்வலாகவே விடுற மாதிரி இதுலேயே பாரம்பரியமாக விடலாம். பரவலான ஆட்டங்களை விடணும். பரவலான ஆட்டங்கள் விட்டு 20-25, ஏன்னா நம்ம 15 நாள் நடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் 15 நாள் நடு நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் பருவ நேரம் மழை பெய்யாமல் போனாலும் தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தாலும் இல்லை நம்ம பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருந்தால் சில நேரத்தில் வந்து 15-25 அந்த மாதிரி நட்டாலும் பார்த்தா 25 நாளுக்குள்ள நடந்து முயற்சிப்போம். அந்த 25 நாளுக்குள்ள அந்த நாட்டங்கள் பராமரிப்பு வந்து முக்கியமாக விதை நிறுத்தி செய்ய வேண்டியது, பரவலாக விட வேண்டியது. அதை நாற்றை படித்த உடனே, அதாவது நடவாள் வரும்போது நம்ம நாற்றை படித்து கையிலே கூட அதை வந்து காய விடக்கூடாது. அதனால் நாற்றை படித்து கையாலெலாம் அடிப்பாங்க, அப்புறம் அடிக்காமல் பக்குவமாக அதை படித்து அது நாற்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாற்று எடுத்துக்கணும். நாற்று எடுத்துக்கும்போது நடவு தயார் பண்ணுறது வந்து நல்லா தழுதமாக ஏற்கனவே தழுதெல்லாம் விளைச்சிருக்கோம், அதை அப்படியே மடித்து ஓட்டும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மடித்து ஓட்டிட்டு இது சதுர முறை நடவு, அதை வரிசைக்கு வரிசை வந்து 25 சென்டிமீட்டர். நீண்ட நாள் பயிராக இருந்தால் அனுபவமான விவசாயம் 25 சென்டிமீட்டரும், குறுகிய நாள் பயிரில் அனுபவம் முதல் முதல் நடுற விவசாயியாக இருந்தால் 23 சென்டிமீட்டர் சதுரத்தையும் இதை முதல்ல நட ஆரம்பிக்கலாம். இதை நட ஆரம்பிக்கும் போது பெண்களுக்கு பயிற்சி கொஞ்சம் அவசியம்தான். இங்கே இந்த கிராமத்துலேருந்து பொதுவாக எல்லாமே பயிற்சி எடுத்து பெண்கள் 4-5 வருஷம் நட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாதாரணமாக பாரம்பரியமாக நட்ட நாற்றை விட இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க நடுறாங்க, அவங்க கூடியும் கட்டி போகுது. இதை நட்டுட்டு இதை பராமரிக்கும் போது நம்ம வந்து களை அடி உரமாக நம்ம தான் ஏற்கனவே தழையெல்லாம் போட்டுருக்கோம். அதான் அடிவமாக வேணும்னா இந்த கனஜீவாமிர்தம் போடலாம். நாங்கள் ஆனால் இது வந்து எந்த கனஜீவாமிர்தம் போல ஜீவாமிர்தம் எதுவும் போடல. யூஸ்வலாக அந்த 25 நாள் எடுத்து அதை நடவு செய்து 25 நாள் கழித்து ஒரு 10 நாள்லேயோ 1 வாரம் கேப்பையும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணி, ஜீவாமிர்தம் தயார் பண்ணி ஒரு பேரில் அது கீழே ஓட்டை போட்டு அந்த வாமிட தண்ணி பாயிற வாய மடையில் 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு முறை, அதாவது ஜீவாமிர்தம் கடைசியில் ஒரு 5 லிட்டர், டீகம்போஸ்டர் கடைசியில் ஒரு 5 லிட்டர், இதை ரெண்டுத்தையும் கலந்து இவங்களோட ஒரு 20 லிட்டரோ இல்லை 30 நம்ம பேடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேடுக்கு 5-5 லிட்டர் இந்த கரைசல் தான் வேணும். தண்ணி ஒரு 50 லிட்டரோ 100 லிட்டரோ கலந்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்த தண்ணி பாயும் போது அந்த வாய் மடத்தை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்லா வித நுண்ணுயிரும் பெருகி பயிர் ஒரு சீரான முறையில் எல்லாருமே நல்லா வளர ஆரம்பிக்கும். அது இல்லாமல் மகசூலம் கூடுது. மேல் உரமோ அது வேறு எதுவுமோ நமக்கு வந்து தேவையில்லை. பாரம்பரியத்தில் வந்து பூச்சி தாக்கங்கள் ஒரு குறைவாகுது. பூச்சி தாக்கம் நமக்கு வந்து செலவினம் குறையுது. அடித உரம் போடாமல் நம்ம சும்மா இருக்கும் அதில் செலவினமும் குறையுது, பூச்சி தாக்கத்துடைய செலவினமும் குறையுது. சதுர முறை நடவு பண்ணும்போது காற்றோட்டம் இருந்து மேலாக நடவு பண்ணுறாங்க. கிளைப்புகள் குறைஞ்சபட்சம் 40 கிளைப்பாக அதில் வருது வருது. இந்த 40 கிளைப்புகள் சீரான நெல்மணிகள் நமக்கு கிடைக்குது. இதை கோணோ வீடர் சில இடத்துல வந்து அதை கோணோ வீடர் பயன்படுத்த முடியல. ஏன்னா அந்த சேர் புல புலங்கிறதால ஒரு தடவை ஓட்டும் போதே உள்ளே அழுதி போய் ஆட்கள் யாரும் ஓட்ட முன்னாடு யாரும் அது வரவும் வரமாட்டாங்க. பரவாயில்ல, சாதாரண களை எடுக்கிற மாதிரி மெதிச்சு விட்டாலே போகணும். இந்த மாதிரி களை எடுக்கிற இது பராமரிக்கணும். அதுக்கு மேல் கொண்டு வந்து சிதர் வந்து பஞ்சகவியம் பயன்படுத்தாலும் படுத்தலாம். நாங்கள் இது வந்து எந்த விதமான பஞ்சகவியம் எதுவும் பயன்படுத்தலை. எதுவும் சொல்ல பூச்சி விரட்டிக்காக ஒரு 5 இலை கரைசல் தயார் பண்ணோம். அது கூட அது செலவில்லை. பட் நம்ம தற்காப்புக்காக நாங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணோம். ஏன் இதெல்லாம் இவ்வளோ பாரம்பரியம் இல்லாமல் கிச்சன் சம்பா நடந்தால் தான் நமக்கு இந்த அளவு செலவினம் குறையுது. பட் நம்ம இதை வந்து உயர் ரக நெல் வளர்ச்சியான 51 51 நடும்போது நமக்கு நிச்சயமாக உரமும் தேவைப்படும், பூச்சி மருந்தும் நிறைய தேவைப்படும். அதனால் ஈல்டு என்ன தான் அதிகமாக தான், இதை அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது வந்து நமக்கு லாபமான பயிர் தான். ஏன்னா இது வந்து நேரடியாக நம்ம விற்பனை பண்ணல, மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணோம். மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது நமக்கு அரிசி ஆக்கி வைக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 15 மூட்டை நெல் விளைஞ்சாக கூட 600 கிலோ அரிசி நமக்கு அதை நமக்கு அரிசி மருந்து கொடுக்குறாங்க. 600 வந்து 24 சிப்பம் அரிசி ஆகுது. 24 சிப்பம் அரிசி வந்து ஒரு சிப்பம் வந்து 1500 ரூபா, அதாவது 25 கிலோ சிப்பம் வந்து 1500 ரூபா. குறைஞ்ச அளவுக்கு தவிர 36000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இதை செலவுன்னு பார்க்கணும் நமக்கு அதிகபட்சம் 16000. இதை நம்ம சொந்த உழைப்பே நிறைய போகுது. பட் இருந்தாலும் நாங்கள் செலவை கூட்டி தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த செலவு கூட்டினாலும் 16000 ரூபாய் மீது 20000 ரூபாய் நமக்கு வந்து நெட்டாக இல்லை, எந்த விதமான செலவு இல்லாமல் கிடைக்குது. அதே பொன்னி அறுவடை பண்ணுமா 20 மூட்டை அதிகமாக, இதை விட அதிகமாக 5 மூட்டை கிடைச்சா கூட 20-25, 30000 ரூபாய் தான் அதை கிடைக்குது. அந்த செலவினங்கள் இதை விட 5000 ரூபாய் அதிகமாகுது, வருமானமும் இதை விட அது குறைவாக தான் கிடைக்குது. அதனால் வந்து நாங்கள் இந்த பாரம்பரியங்களில் தொடர்ந்து நாங்கள் பயிர் செய்ய விரும்புகிறோம். இதையே நாங்கள் செய்வோம். இந்த மதிப்பு கூட்டியும் நாங்கள் விற்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்ததில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.